எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற என்னுடைய முன்னோடினு தான் சொல்லணும். ஏன்னா நான் வந்து என்னுடைய முதல் புத்தக வெளியீட்டு விழாவிலேயே அவரை வச்சு தான் நான் வெளியிட்டேன். ஐயா கோ ஞானசம்பந்த ஐயா அவர்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். காட்டோம்னா ஒரு சினிமா விழா வந்து இலக்கிய விழாவாக மாற்றி நிறத்தையும் மாற்றி ரொம்ப கலகலப்பாக வந்து இந்த விழாவை நடத்துவீங்க. நிறைய மேடைகள் அவரோடு நான் வந்து பங்கேற்றிருக்கேன். நிறைய மேடைகள் வந்து பக்கத்துலேயே இருந்தால் அழகு பார்த்துருக்கோம். இன்றைக்கி அவர் வராருன்னு சொல்லிட்டு நான் 8 மணிக்கெலாம் வந்துட்டேன். நான் தான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தேன், இங்கே யாருமே இல்லை. அவ்வளோ சந்தோஷமாக ஆச்சு. எப்போ வந்து சினிமா விழாக்களில் வந்து தமிழ் கைகோர்க்குதோ இன்னும் சினிமா தரமான ஒரு இடத்தை நோக்கி சென்று கொண்டிருப்பதற்கு இந்த விழா ஒரு முன்னோடியாக இருக்கிறது. எனவே இதை ஏற்பாடு செய்த அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும். ரெண்டாவது, இந்த படத்தை பற்றி நான் சொல்லணும்னா எனக்கு ரொம்ப பிடித்த இயக்குநர்கள் வரிசையில் முக்கியமான இடத்துல இருக்கிறது அண்ணன் பாலசேகர் அவர்கள். அவரை நான் அண்ணன் தான் சொல்லுவேன், சார்ன்னு வரைக்கும் சொன்னதே கிடையாது. அவரும் என்னுடைய முதல் படைப்பு, என்னுடைய முதல் கவிதை தொகுப்பு விழாவுக்கு வெளியீட்டு விழாவுக்கு வந்திருந்தார். ஆர்ப்பரிப்பும் ஆர்ப்பாட்டமும் இல்லாத இயக்குனர் அவர். என்ன பேசினாலும் அதிலிருந்து பேச மாட்டார். உருவம் தான் கொஞ்சம் பெருசை தவிர இதயம் ரொம்ப மென்மையானது. அவருடைய படத்தில், இதுக்கு முன்னாடி எந்த படத்துலையும் நான் எழுதுனது இல்லை. என்னுடைய நூல் வெளியீட்டு விழாவுக்கு வந்தால் கூட நான் அவருடைய படத்தில் எழுதுனதில்லை. இந்த படத்தில் அந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு. நான் எப்போதுமே எனக்கு ஒரு பாடி சொல்கிறேன், நண்பர்கள் எல்லாருமே எனக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னா நான் எப்போதுமே எதிர்பார்க்க மாட்டேன். நண்பர்கள் அந்த நட்பை காப்பாற்றினா போதும் அப்படிங்கிற ரொம்ப தீர்மானமாக இருப்பேன். அந்த வகையில் வந்து அவருடைய படத்தில் இப்போ இணைஞ்சதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இசையமைப்பாளர் சிவா சார் வந்து ரொம்ப அற்புதமாக மெட்டு அமைச்சு கொடுத்தாரு. ஒவ்வொரு பாடல் வரிகளும் புரிகிற மாதிரி பண்ணி கொடுத்தாரு. முக்கியமாக இன்னொரு விஷயத்தை நான் சொல்லி ஆகணும், உண்மையும் மென்மையும் கலந்த ஒரு தயாரிப்பாளர் திரையுலகத்தில் பார்க்க ரொம்ப அபூர்வம். அந்த வகையில் வந்து நாராயணராஜ் சார் அவர்களுக்கு பாராட்டுகளை தெரிவிக்கும். ஏன்னா நிறைய 2500 பாடல்கள் எழுதி முடிச்சிட்டேன். நான் இது மாதிரி ஒரு தயாரிப்பாளர் நான் பார்த்ததே இல்லை. நான் அவர் வேலை உண்டு. சுதந்திரமும் சந்தோஷமும் ஒரு படைப்பாளனுக்கு கிடைச்சிச்சுனாவே படைப்பு தரமாக இருக்கும். அதனால் அந்த சுதந்திரமும் அந்த படைப்பும் இந்த சந்தோஷமும் எனக்கு கிடைச்சிருக்கு. ஒரு பாட்டு மட்டும் ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் அவசரம் மாதிரி ஒரு நல்ல பரபரப்பான ஒரு பாட்டு வேணும். இந்த படத்தில் எனக்கு கேட்கும்போது ஒரு பாட்டு பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக அது எல்லா காதலர்களுக்குமே ஒரு மிக பெரிய பாடமாகவும் அச்சுறுத்தலாகவும் அல்லது ஒரு கோரிக்கையாகவும் கூட அமையலாம். அதாவது காதலை 3 வகையில் தான் உலகத்தில் பிரிக்க முடியும். இந்த 3 வகைக்குள்ளே அந்த காதலை எங்கேயாவது ஒரு இடத்துல அகப்பட்டுடும். நிறைய பேர் காதலை சொல்லாமலே இருப்பான், அது ஒருதலை காதல். சொல்லிட்டுருவோம், அது ரெண்டாவது இருதலை காதல். சொல்கிறான்னா சொல்லாலேயே சுற்றிட்டு கழட்டி விட்டுரும், அது தருதலை காதல். இது 3 தான் அடங்கும். இதை வச்சு நாங்கள் ஒரு பாட்டு பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக வந்து கலாட்டான பாட்டுகளுக்கு கூட கருத்துக்களை விதைக்க முடியும் அப்படின்றதுக்கு இந்த பாட்டு ஒரு உதாரணம். என்னுடைய பாடல் ஹிட் லிஸ்ட்டில் இந்த படத்துடைய பாடல்கள் அமைங்கிற நம்பிக்கை இருக்குது. ஒரு நல்ல விழாவில் நல்ல ஒரு பாடல்கள் கொடுத்த ஒரு சந்தோஷத்தோடு உங்களுடைய வாழ்த்துக்களை எதிர்பார்த்து அமர்கிறேன். நன்றி.